Hello viewers, welcome to my Kiva channel. Last video la vandu mugavadam patti paathom, adhaavadhu mugavadam varadhukku enna enna chances irukku, adhe mari mugavadathuriya symptoms la enna abingiradha na share panninen. Indha video la nama enna paaka porom paathina mugavadam vandha piragu enna enna seiyanum, adukuriya treatment exercise idellame nama paathalam. First vandu mugavadam vandhaparam enna seiyanum na solliren. முகவாதம் எந்த பக்கம் வந்திருக்கோ அந்த பக்கம் இருக்கிற கண் வந்துட்டு ஃபுல்லா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது, லைட்டா வந்துட்டு ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூஞ்சி கழுவும் போது தண்ணி வந்துட்டு உள்ள போகும், அதே மாதிரி சோப் போடும் போது சோப்பும் உள்ள போகும். அப்போ என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சோப் வந்துட்டு லைட்டா அப்ளை பண்ணணும். கழுவாம ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டோம்னா கண்ணுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி நம்ம வெளியே போகும்போதும் சன்கிளாஸஸ் போட்டோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியே போகும்போது தூசி பட்டுருச்சுன்னா டக்குன்னு கண்ணை வந்து நம்ம மூடுவோம். கண்ணு மூடும் போது இந்த முகவாதம் வந்த சைடு கண் என்ன ஆகுனா டக்குன்னு மூடாது. அதனால என்ன ஆகுனா அந்த தூசி உள்ள போயிட்டு கண்ணில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே அப்படியே தண்ணிலாம் வெள்ளம் வந்துடும், நம்மளுக்கு கண்ணு வந்துட்டு ட்ரை ஆயிரும். ஸோ அதனால கண்ணுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். எப்பவுமே கண் வந்துட்டு ஈரப்பதத்தோட இருக்கணும், அப்படியே காஞ்சிடக்கூடாது. அதனால வந்துட்டு சன்கிளாசஸ் போட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி முகவாதம் வந்த பிறகு நம்ம செல்போனோ இல்லை டிவியோ இல்லை பவர் உள்ள லைட்டோ இதெல்லாம் வந்துட்டு உத்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபேனுக்கு நேராக வந்துட்டு படுக்கக்கூடாது. ஃபேனுக்கு நேராக படுக்கும் போது என்ன ஆகுனா காது வழியாக அந்த காற்று போயிட்டு நம்மளுக்கு காது வந்துட்டு வலி கொடுக்கும், ஒரு மாதிரி அடைச்ச மாதிரியே இருக்கும். அதனால காதில் வந்துட்டு பஞ்சு வச்சு தான் நம்ம தூங்கணும். அதே மாதிரி வெளியே போகும்போதும் காதில் வந்துட்டு காட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவாதம் வந்தனால வாய் வந்துட்டு கோணலாக இருக்கும், அதனால வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபேஸில் உள்ள நரம்பு வந்துட்டு ரொம்ப வீக்காகிறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு முகவாதம் வரும். ஸோ நரம்பு எல்லாமே வந்துட்டு நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும்னா நைட்டில் வந்துட்டு நம்ம எந்த எக்ஸசைஸும் வந்துட்டு ஃபேஸில் பண்ண முடியாது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் போகும்போது ஃபிசியோகிட்டையும் போக சொல்லுவாங்க. ஸோ ஃபிசியோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேப் கொடுப்பாங்க, அந்த டேப் வந்துட்டு எப்படி ஒட்டணும், வாயில் எப்படி ஒட்டணும், இல்லை இங்கே ஐப்ரோவில் இல்லை கண்ணுக்கிட்ட எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நைட்டு தவறாமல் நம்ம இந்த டேப் போட்டுட்டே தூங்கினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைக்கும் முகவாதம் வந்த பிறகு என்னென்ன செய்யணும், அதாவது நான் என்னென்னலாம் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு முகவாதம் வந்ததே 4th day, அதாவது சிசரியன் பண்ணிட்டு 4th day வந்தது. ஸோ 4th day அதாவது 5th day அதாவது செகண்ட் டேவோ இல்லை 3rd day நான் போயிருந்தேன்னா எனக்கு 1 weekில் இல்லை 2 weekில் வந்துட்டு சரியாயிருக்கும். எனக்கு இது முகவாதம் தான் அப்படிங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா. ஸோ முகவாதம் அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியாது, அதனால ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. நான் டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீராய்டு கொடுத்தாங்க, அதாவது டேப்லெட் கொடுத்தாங்க, ஸ்டீராய்டு டேப்லெட்டு அது வந்துட்டு ஒரு 7 days கொடுத்தாங்க. சரி ஓகே நம்மளுக்கு ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு ரெக்கவர் ஆகவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக தான், அதாவது சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக போயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அவங்கள்ட்ட போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா நியூரலஜிஸ்ட்டை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க, அதாவது நான் நியூரலஜிஸ்டை எப்போ பார்க்க போனேன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் பால்சி வந்து 17th day போய் பார்த்தேன். நான் ஒரு 2nd day இல்லை 3rd day போயிருந்தேன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப டிலே பண்ணனால எனக்கு வந்துட்டு க்யூர் ஆகிறக்கே வந்துட்டு 4 months ஆயிடுச்சு. இந்த முகவாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. எனக்கு இந்த ஸ்டீராய்டு டேப்லெட் போட்டு ஏன் ரெக்கவர் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஸோ சிம்டம்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு சிவியராக ஒஸ்ட்டாக போச்சு. ஸோ நான் வந்துட்டு நியூரலஜிஸ்டை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகவாதம் வந்துட்டு இதனால தான் வருது அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம கணிக்க முடியாது. அதனால் வந்துட்டு பிரெயினில் அதாவது தலையில் வேற எங்கேயாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு முகவாதம் வரக்கு இன்னொரு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம், அதில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஃபேஸில் உள்ள நர்வ்ஸ்லாம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். விட்டமின் டேப்லெட்ஸ் நிறையா கொடுத்தாங்க, அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஒரு 2 months இருக்கும், 2 months வந்துட்டு அந்த டேப்லெட் நான் ஃபாலோ பண்ணேன்.
ஸோ ஃபிசியோட்ட போன அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டிமுலேஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டிமுலேஷன் அப்படின்னா கரண்ட்டு மாதிரி வைப்பாங்க, எந்தெந்த நர்வ்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கோ அதை வந்து ஆக்டிவ் ஆகுறதுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. நான் வந்துட்டு 3.5 மந்த் வரைக்கும் ஸ்டிமுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அதாவது டெய்லி இல்லாமல் வீக்லி 2 டேஸ் வந்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ ஸ்டிமுலேஷன் வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கரண்ட்டு மாதிரி இழுக்கும் நம்மளுக்கு. இந்த இடத்துலலாம் அவ்வளோவா பெயின் தெரியாது, இந்த இடத்துல வந்துட்டு சதை நம்மளுக்கு அவ்வளோவா இல்லாதனால கொஞ்சம் பெயின் அதிகமாக தெரியும். அது போக போக வந்துட்டு நம்மளுக்கு பழகிடும். அந்த ஸ்டிமுலேஷன் வைக்கும் போதே ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வைக்கும் போதே அதிலே தெரிஞ்சிடும், அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நரம்புலாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிமுலேஷன் வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டேப் எப்படி ஒட்டணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் மசாஜஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தயிர், ஐஸ்கிரீம், ஊறுகாய், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. லாஸ்ட் வரைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தான், நம்மளுக்கு வந்துட்டு திரும்ப இது வரக்கூடாது அப்படின்னு இருந்தோம்னா இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும், லைட்டாக சளி பிடிச்சா கூட அதாவது திரும்ப அந்த முகம் அதை வராது, நர்வ்ஸ் வந்துட்டு லைட்டாக வெளியே தெரியாது, ஆனால் நம்ம அதை உணர முடியும் சரிங்களா. அதனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடிக்கடி நம்ம ஃபேஸில் வந்துட்டு எக்ஸசைஸ் மசாஜஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லது. இந்த வீடியோலேயே வந்துட்டு நான் ஃபேஸுக்குரிய எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாகும், அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு முகவாதத்துக்குரிய எக்ஸசைஸ் மசாஜஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.